வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் புவனேஸ்வரி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் வேலூர் வளலாறுலேருந்து வரோம். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு யார் மூலியமாக அறிமுகமா வச்சுங்கம்மா? திருவண்ணாமலை பாண்டுரங்கன் ஐயா இருக்காரு, அவர் மூலயமா நாங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. அவர் மூலயமா நாங்கள் இங்கே வந்து ஐயாவை வழிபாடு பண்ண ஆரம்பித்தோம். சரிங்கம்மா. ஐயாவை வழிபாடு பண்ண ஆரம்பித்து நிறைய மாற்றங்கள் எங்கள் குடும்பத்துலேயும் ஆகட்டும் எங்களுக்கும் ஆகட்டும் நிறைய மாற்றங்கள் நடந்துருக்குது. ஐயாவுக்கு நிகர் வந்து ஐயா தான். அது ஐயாவுக்கு நிகர் வந்து எதுவும் நம்ம சொல்ல முடியாது. முருகரே அரங்கராக வந்து இங்கே உட்காந்து அருள் செஞ்சுன்னு இருக்கிறாரு. உலக மக்கள் நன்மைக்காக வந்து இங்கே அவர் வந்து நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்கிறாங்க. அவர் வந்து நாங்கள் வணங்கிறதுனால நாங்கள் நிறைய பயனடைகிறோம். ஒரு துன்பமில்லா வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திருதெய்வ வழிபாடு, எந்த ஒரு விரதம் கோவிலில் விடாமல் எல்லாமே நாங்கள் போயின்னு இருந்தோம். ஆனால் எங்கேயுமே கிடைக்காத பதில் எங்களுக்கு இங்கே ஐயா கொடுத்தாரு. ஐயா ஒரு தயவால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அன்னதானம்லாம் கொடுத்துன்னு இருக்கிறோம். ஐயாவோட ஒரு கருணையால் இன்றைக்கி வாரம் ஒரு 50 பேருக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துன்னு இருக்கிறோம். விளக்கு பூஜை ஒரு 60 பேரை வச்சு வீட்டிலையே நாங்கள் பண்ணோம். எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் வந்து விலகி இருக்குது. இப்போது போன தடவை வந்தப்போ கூட நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையோடு தான் நான் ஐயாவை இங்கே சந்திக்க வந்தேன். ஐயா அது வந்து இப்போ சொல்லுவார், அவருக்கு ஒரு பிரச்சனை, அவரை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் கூட பொறுத்துப்பார். ஆனால் அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனை, அன்பர்கள் பற்றி யார் எதுவும் சொன்னால் அவர் பொறுத்துக்க மாட்டார். அப்படியே அப்படி நசிக்கு தூசாக்கி உப்புன்னு ஊதிடுவாருன்னாரு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நான் ஐயா காலில் விழுந்தேன். அந்த பிரச்சனையை எனக்கு இன்றைக்கி தூசாக நினச்சி அவர் கசக்கி உப்புன்னு ஊதிட்டார். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு 6 நான் ஒரு வயிற்று வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நைட்டு ரொம்ப முடியாமல் நைட்டு 1 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. உங்கள் வயிற்றில் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு கட்டி இருக்குதுமா, நீங்கள் வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கின்னு நான் வேறு ஹாஸ்பிட்டலாக போயின்னு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது வந்து எங்கள் தம்பி இருக்கிறார், திருவண்ணாமலை சீனிவாசன் ஐயா இருக்கார், அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் ஐயாவை வந்து பாருங்கள், ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே என்ன பண்ணோம், நாங்கள் அங்கே ஐயாட்ட வந்தோம். ஐயா அந்த மாதிரி எனக்கு கட்டி இருக்குதுங்க ஐயா, நாங்கள் சொன்னோம். ஐயா சரி ஆசி கொடுத்தாரு எங்களுக்கு. மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலான்னு மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு நாங்கள் போய் பண்ணப்போ அந்த கட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் இப்போ ஐயாவை பற்றி எங்களுக்கு சொல்லணும்னு எங்களுக்கு வார்த்தையே வரல. எனக்கு நிறைய விஷயம் பண்ணுறாரு. நீங்களும் வந்து நம்ம கஷ்டத்தை போக்கிறதுக்காக தான் ஐயா இங்கே உட்காந்து இருக்கிறாரு ஓங்காரக்குடியில். எல்லாரும் பயனடையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஐயாவை வந்து பாருங்கள், ஐயாவை வழிபாடு பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் தானம் கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். ஐயா வேறு எதுவுமே சொல்லலை. சில பேர்லாம் இப்போ எங்கள் வீட்டாண்டையே வழிபாடு பண்ண, நாங்கள் விளக்கு பூஜை வச்சோம், சித்தர்கள் வழிபாடு தான், நீங்கள் வாங்கம்மான்னு கூப்பிட்டோம். ஐயோ நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் மருமகம் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் சின்ன வயசு, நாங்கள்லாம் வரலாமா எங்கள் வீட்டில், இந்த மாதிரி எங்கள் முனிவருங்கள்னாக்கா ரொம்ப தீட்டு தடுப்புலாம் இருக்கும், அதெல்லாம் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஐயா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஐயா சாதாரணமாக நம்மள மாதிரி தான் இருப்பார். அதுக்காக அவரை சாதாரணமாக நினச்சிட்டாதீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, நம்மளுக்காக நம்ம நலனுக்காகவே இங்கே வந்து உக்காந்துன்னு இருக்கிறாரு. ஐயா சொல்கிறது ரெண்டே விஷயந்தான், தானம் பண்ணுங்கள், தர்மம் கொடுங்க, உங்களால் முடிஞ்சது மாதத்துக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுங்கன்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நோய் இருக்காது, வறுமை இருக்காது. மிகப்பெரிய பிரச்சனை மலையளவு வந்தாலும் அதை பணியாக்கி உங்களை விட்டு விலகி போக வச்சிருவார் ஐயா. அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு தொழிலாகட்டும், இன்றைக்கி எங்களுக்கு ஒரு உடல்நிலையாகட்டும், எங்களுக்கு பொருளாதாரம் ஆகட்டும், நாங்கள் ஐயாவை வணங்க வணங்க நாங்கள் ஒரு படியாக நாங்கள் மேல் நோக்கி தான் நகர்ந்து போகிறோமாக்காண்டி. எங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரலை. எப்படி நீங்கள் ஒரு 50 பேருக்கு வாரம் எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க, எப்படி முடியுது உங்களுக்கு இந்த ஒரு சின்ன கடையில் எப்படி உங்களுக்கு வருமானம் வருதுன்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் ஐயா பேரை சொல்லி ஒரு துரும்பு தான் நாங்கள் கொடுக்குறோம், 1000 எங்களுக்கு ஐயா கொடுக்குறாரு. எவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரும், ஆனால் எல்லாத்தையுமே எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து எங்களையும் பார்த்துக்கிறாரு. இன்றைக்கி நாங்கள் ஐயாட்ட வழிபாடு பண்ணி விளக்கு பூஜை பண்ணி ஐயாவோட நாமத்தை சொல்லி சித்தர் போட்டு தொகுப்பு நாங்கள் படித்து நாங்கள் கேட்குறோம். ஐயாட்ட நாங்கள் கேட்டாவோ உடனே எங்களுக்கு அருள் செய்கிறாரு. எத்தனையோ விரதம் இருந்தோம், எத்தனையோ கோவில் கோவிலாக போனோம், எத்தனையோ பாலாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம்,
எல்லா கடவுள்கிட்டையும் நாங்கள் அழுதுருக்குறோம் எங்கள் பிரச்சனையை சொல்லி. ஆனால் நானும் நான் ஒரு மனுஷியாக என்னை ஐயா ஏற்றுக்குன்னு நான் கேட்ட கேள்விக்கு உடனுக்குடன் ஐயா எங்களுக்கு பதில் சொல்கிறாரு. இது யாராலையும் நம்ப முடியாது, ஆனால் நிச்சயமாக நம்புங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு எங்களுக்கு ஐயா இந்த பிரச்சனை ஐயா நாங்கள் விழுந்து ஐயாட்ட வணங்குறோம், ஒன்றும் பண்ண சொல்லலை ஐயா. ஒரு தீபம் ஏற்றி அந்த 131 சித்தர்கள் போட்டு தொகுப்பை படிங்க ஐயா, நான் மொத்த சொல்லுங்கன்னு தான் சொல்கிறாரு. அதை தான் நாங்கள் சொல்லி நாங்கள் வழிபாடு பண்ணோம். எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையில் இருந்தெல்லாம் எங்களை காப்பாற்றி விட்டுருக்குறாரு. இன்றைக்கும் எங்களை காப்பாற்றுறாரு, எங்கள் கூட துணையாக இருக்கிறாரு. கண்டிப்பாங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம், அதாவது நம்ப முடியாத அற்புதத்தை ஐயா நிகழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கம்மா. இதுக்கு இங்கே ஓங்காரகுடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய சிறு தெய்வங்களை வழிபட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கம்மா. அப்போ அந்த வழிபாடுக்கும் இங்கே ஓங்காரகுடியில் நடக்கிற சித்தர் வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ இங்கே முதல் முதல்ல வந்து இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்குங்க இல்லைங்களா? அது வந்து இங்கே வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? என்ன வித்தியாசம் தெரிஞ்சிச்சு? எப்படின்னாக்க, இவ்வளோ எளிமையாகவும் நம்மளை கடவுளை வணங்க முடியுமா? இவ்வளோ எளிமையாக இப்போ நாங்கள் வந்து கடுமையாக விரதம் எல்லாம் இருந்திருக்கிறோம், அங்கப்பிரதர்ஷனெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், வேப்பஞ்சாலெல்லாம் நாங்கள் உடுத்தியிருக்கிறோம். இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்மளை உடம்பை வருத்திக்கின்னு நம்ம செய்கிறது தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஐயாட்ட வந்து விளக்கே இல்லைனாலும் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு அது மூலியமாகவும் நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த சித்தர்கள் வந்து உங்களுக்கு அருள் செய்வாங்க அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலிமா ரொம்ப எளிமையாக, ஒன்றும் இல்லை, ஒரு அகல் விளக்கு ஏற்றி நம்ம 131 சித்தர் போட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுன்றாங்க. சும்மா எளிமையாக ஒரு 5 தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 50 கொடுத்துருக்குறோம். ஐயாவோட ஆசையினால அது ஒரு 1000 ஆகணும்னு எங்களுடைய ஆசை. அதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். ஐயாட்ட ஆசி வாங்கின்னு போனோம். ஒரு 1000 எங்களால் அன்னதானம் கொடுக்க முடியும் ஐயா, நீங்கள் ஒரு ஆசி கொடுங்க எங்களுக்கு, அது மூலயமா ஒரு 1000 நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு ஐயாட்ட ஆசி வாங்கின்னு போகலான் தான் நாங்கள் வந்து. கண்டிப்பாங்கம்மா, உங்கள் ஆசை ஆசனோட ஆசை மூலயமா கண்டிப்பாக நிறைவேறணும் நாங்களும் வேண்டிக்கிறோங்கம்மா. இந்த அன்னதானங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லா இருக்குது. அது வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப உண்மையிலே ஒரு வேளை சாப்பாடுன்னா அது என்னான்னு தெரியாதவங்களுக்கு தான் போய் சேருது. நாங்கள் அது சமைக்கும் போதும் அப்படி தான் நாங்கள் சொல்லி சமைப்போம், ஐயா இது வந்து உண்மையான பசிச்ச ஏழைங்களுக்கு போய் இந்த உணவு சேரணும் ஐயா, அதுவும் இல்லாத இதை சாப்பிட்றவங்க பிரச்சனையெல்லாம் தீரணும் ஐயா, இது வெறும் சாப்பாடாக மட்டும் இல்லாமல் அவங்க உடற்பிணி நீக்கிற மருந்தாக இருக்கணும் ஐயா, அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் தீரணும் ஐயா அப்படின்னு நாங்கள் ஐயாட்ட நாங்கள் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சாப்பாடு நாங்கள் பார்சல் பண்ணுவோம். நாங்கள் எடுத்துன்னு போய் எங்கள் வீட்டுக்கு நான் செய்கிறது மட்டும்தான், நான் அதை தேடி எடுத்துன்னு போய் கொடுக்குறது என்னுடைய கணவர் தான். அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியாது. அவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, அவர் மூலயமா தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். அவர் வந்து இதுக்கெல்லாம் தடங்கள் பண்ணார்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு 2 இருக்கிறாங்க, அவரும் வந்து ஐயாவை தான் வழிபாடு பண்ணுறாங்க. ஐயா மூலயமா நாங்கள் எல்லாரும் நாங்கள் இந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கணும்னு நாங்கள் அப்படி நினச்சி நாங்கள் யாசகமும் கேட்குறோம், யாசகமும் கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். அதை வாங்கி சாப்பிடும் போது அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை நீங்கள் மகராசனாக இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஈடு இணை வந்து ஒரு 50 நம்ம பேரில் யாராவது டெபாசிட் பண்ணாங்கன்னா கூட கிடைக்காது. கண்டிப்பாக அதனுடைய அவ்வளோ ஒரு நிறைவாக மனசுக்கு நிறைவாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் மேலும் இதை சிறப்பாக செய்யணும், அதுக்கு ஐயாவோட ஆசை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக கிடைக்குங்கம்மா. சரிங்கம்மா, இந்த அன்னதானங்கள்லாம் பண்ணுறப்ப வந்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஓங்காரகுடியில் பற்றி சொல்வீங்களா? கண்டிப்பாக நாங்கள் சொல்வோம். நாங்கள் பெற்ற பயணம் வந்து எல்லாரும் அடையணும், எல்லாருக்கும் போய் சேரணும், ஐயாவை தெரியணும், ஐயாவை பற்றி எல்லாரும் தெரியணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்கேருந்து எடுத்துன்னு போய் ஐயா சித்திர போற்றி புக்குங்கள்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஞான திருவடி புக்கும் எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்குறேன். எல்லாரும் வணங்குங்க, எல்லாரும் பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்காகவும் தான் வந்து உக்காந்து நிற்கிறாரு, இங்கே வந்து ஓங்காரகுடியில் ஐயா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொடுப்போம். அவங்களும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் எல்லாம் வந்து இப்போ வந்து அசைவத்தை விட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் யாரும் சுத்தமாக யாருமே சாப்பிட்றதில்ல, சைவம் தான் நாங்கள் சொல்லி ஒரு 4-5 விட்டுருக்குறாங்க. அன்னதானம் அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஐயா நாமத்தை சொல்கிறாங்க, வழிபாடு பண்ணுறாங்க. அவங்க அனுபவத்தையும் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் மாரிமகள் எங்கிட்ட கோச்சிங் போயிட்டாங்க, இப்போ வந்து நல்லா இருக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி படித்து ஐயாட்ட நாங்கள் கேட்டோம், அந்த புக்குலாம் நீ கொடுத்த புக்குலாம் நான் படித்தேன், நான் கேட்டேன், இப்போ அவங்களாவே தானாகவே வந்து
என்கிட்ட நல்லா இருக்கிறாங்க, போதும் எனக்கு அதுதான்மா தேவை அப்படின்றாங்க. நீங்கள் போய் ஐயாவை பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும், போய் பாருங்கள் ஐயாவை போய் பாருங்கள். நாங்களும் எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்கோம். ரொம்ப சிறப்புங்கம்மா. சரிங்கம்மா, இப்போ வந்து எங்கள் குடும்பமே வந்து சைவத்தை மேற்கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கம்மா. இங்கே ஓங்கார்குடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சைவத்துக்கு மாறினீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி எல்லாமே சாப்பிட்டுதான் இருந்தோம். ஐயா சொல்கிற மாதிரியே தெய்வத்து பேரில் நாங்கள் வந்து ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது இதெல்லாம் வெட்டி தெய்வத்து பேர் சொல்லி நாங்கள் தான் சாப்பிட்ருந்தோம். இங்கே வந்தோம், இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு அந்த அசைவத்து மேலேயே எங்களுக்கு பிரியம் இல்லை. யாருமே எங்கள் பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க, அவங்களாம் கூட வெளியில் போய் தெரியாமல் சாப்பிட்லாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொல்ல மாட்டேன், நீ சாப்பிடுடு அப்படின்றாங்க. ஆனால் அவங்களாம் கூட, அம்மா நான் எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு என்னவோ எனக்கு பிடிக்கல, எல்லாரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் சாப்பிடுனாங்க, எனக்கு பிடிக்கல. அதாவது ஐயா ஐயாவோட ஆசை இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. பசங்க இந்த காலத்து பசங்க வந்து எப்படி எப்படியோ இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் ஐயா ஆசை வாங்கி எங்கள் பசங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல வழியில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஐயா தொண்டில் இருக்கிறாங்க. நான் இங்கே வரணும், இப்போ கூட லீவு பசங்களுக்கு வரப்போகுது மே மாதம். அப்போ போய் நான் இங்கே ஐயா குடியிலுக்கு போய் நான் என்னால் முடிஞ்ச நான் தொண்டு நான் செய்கிறேம்மான்னு ரெண்டு பசங்களும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து இங்கே பயனடையணுன்றது தான் எங்கள் விருப்பம். ரொம்ப சந்தோஷங்கம்மா. இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிறுதெய்வ வழிபாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மூட நம்பிக்கைகள், அதாவது உயிர் பலி செஞ்சால் தான் நம்மளுக்கு தெய்வம் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் சொல்லுங்கம்மா கொஞ்சம். எதுக்காக இப்போ நம்ம எந்த கடவுளுமே வந்து ஒரு உயிரை பலி கொடுங்கன்னு கேட்குறதில்ல, நம்மளாக தான் நம்ம மன திருப்திக்காக தான் நம்ம பண்ணிக்கிறோம். எந்த ஒரு 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 உயிரை வந்து கடவுள் தான் படைக்கிறாங்க, அந்த கடவுளே வந்து எனக்கு இந்த உயிரை பலி கொடுங்கன்னு வந்து கேட்குறதில்ல. ஆனால் ஜனங்கள் வந்து நான் இந்த மாதிரி சாமி வந்துடுச்சு, எங்களுக்கு வந்து கடா வெட்ட சொன்னாங்க, எனக்கு வந்து கோழியை அறுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு பண்ணுறாங்க. தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணணும் உங்கள் மனசு, பண்ணால் தான் உங்கள் மனசு நிறைவடையுது. அப்படி நிறைவடையலடினா நிச்சயமாக நீங்கள் ஓங்காரக்குடியில் வாங்க, அந்த ஆடு வெட்டுற காசியோ கோழி வெட்டுற காசியோ இங்கே கொடுத்தீங்கன்னா எத்தனையோ ஏழைகள் வந்து இந்த குடியில் அன்னதான் சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க. உங்க பேரை சொல்லி அத்தனை பேரும் இங்க திருப்தியா சாப்பிடுவாங்க. எதுக்காக வீணா வந்து ஒரு உயிரை பலி கொடுத்து அது வந்து யாரும் சாப்பிடல, நீங்களே தான் எடுத்து வச்சு நம்மளே தான் நாங்களே செஞ்சு இந்த வேலை தான் அது. இன்னைக்கும் சாப்பிடலாம், நாளைக்கும் சாப்பிடலாம்னு வச்சு வச்சு சாப்பிட்டுருக்கோம். எதுக்காக அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்? அந்த காசை எடுத்து வந்து இங்கே நம்ம குடியில் நம்ம கொடுத்தோம்னா ஐயா எத்தனையோ பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்துன்னு இருக்கிறாரு. இன்றைக்கும் நடக்குது சிறப்பாக. அது மாதிரி நம்ம இங்கே முடிஞ்ச சிறு ஒரு தொண்டு நம்ம இங்கே கொடுத்தோம்னா எத்தனையோ ஏழைங்க வயிறார சாப்பிடுவாங்க. அதனுடைய ஆசை நம்மளுக்கு போதும். அவங்க வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, அந்த அதுதான் நம்மளுக்கு தேவை. அது தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இனிமேல் எந்த அதுக்காக கடவுளே இல்லைன்னு நான் சொல்ல வரல. எல்லா கடவுளும் இருக்கிறாங்க. ஒரு ஒரு கடவுளும் வந்து ஒரு ஒரு படி மாதிரி தான். இன்றைக்கி ஒரு ஒரு படியாக ஏறி தான் இன்றைக்கி நம்ம ஐயான்ற ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதுக்காக நம்ம ஏறி வந்த படியை வந்து நம்ம எட்டி உதைக்கக்கூடாது. இருக்கிறாங்க கடவுள், இருக்கிறாங்க. அதுக்காக வந்து நீங்கள் ஆடு வெட்டுங்க, கோழி வெட்டுங்க, சிறுதெய்வ வழிபாடுலாம் நிறைய பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சரியில்லை. உங்களுக்கு அப்படியே கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணணுன்ற மாதிரி தோணுச்சுன்னா பால் வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்படியே ரோட்டில் போனீங்கன்னா தோணும் உங்களுக்கா இவங்களுக்கு கொடுக்கலாம், பாவம் குழந்தை ரொம்ப குழந்தை குட்டிலாம் நிறைய வச்சது, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கடவுளே கூட சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி கொடுங்க. தயவு செய்து வந்து இந்த உயிர்காவு கொடுக்குறது பலி கொடுக்குறது விஷயத்துக்கெல்லாம் வந்து இதுக்கு மேலே போங்காதீங்க. நீங்கள் ஓங்காரக்குடியில் வந்து ஐயாவை பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்கள் தானாக மாறிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓங்காரக்குடியில் வரணும், எல்லோரும் வாங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. அதுதான், வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் இப்போ பண்ணும் போது நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம். ஓங்காரக்குடியில் வந்து அன்னதானம் நடக்குது, நீங்கள் அங்கே போங்க. உங்கள் வீடு தாய் வீடு மாதிரி, இப்போ நாங்கள்லாம் இங்கே வந்தோன்னா எங்களுக்கு இது ஒரு தாய் வீடு மாதிரி தான். நாங்கள் ஃப்ரீயாக இங்கே இருப்போம், அன்னதானம் போடுறாங்க, சாப்பிடுவோம், ஐயாட்ட ஆசி வாங்கிக்குவோம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஐயா கேட்டு அது சரி பண்ணுறாரு. இவ்வளோ சுலபமான ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையில் ஒரு சுலபமான வாழறதுக்கு வழி நம்மளுக்கு ஐயா சொல்லின்னு இருக்கும்போது நம்ம ஏன் தேவையில்லாமல் கஷ்டப்படணும்? கஷ்டப்படாதீங்க. யாரும் ஐயாட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற வாழ்க்கையை சுலபமாக பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கு ஐயா எதுவும் சொல்லலை. தீபம் ஏற்றி நாம் ஐயாவோட ஞாபகத்தை சொல்லுங்கள், சித்தர் போற்றி புக்கை படிங்க, ஞான திருவடி புக்கு வாங்கி படிங்க. இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் வர ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் வந்து உங்களை விட்டு விலகி போயிடும். நீங்கள் ஈஸியாக இருக்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையிலெல்லாம் மாட்டின்னு இருக்காதிங்க, கஷ்டப்படாதீங்க. இவ்வளோ பெரிய சிக்கல் வாய்ந்த இந்த உலகத்தில் நீங்கள் ஓங்காரக்குடல் வந்தீங்கன்னாக்கா
ஈஸியாக நம்ம இருக்கலாம், எப்படி பண்ணலாம், அதுக்கு ரெண்டு வழி தான் சொல்கிறாரு. ஐயா தானம் கொடுங்க, தர்மம் பண்ணுங்க, சைவத்துக்கு மாறுங்கன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இதை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். கண்டிப்பாங்கம்மா. உங்கள் அதான் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம அன்பர் வந்து சிறு தெய்வ வழிபாட்டில் வந்து முழுக்க முழுக்க இருந்திருக்காங்க. அதிலிருந்து நம்ம ஓங்காரக்குடிலுக்கு வந்து இவ்வளோ மாற்றத்தையும் கண்டிருக்காங்க. ஐயா அவங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க. இது போன்ற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா ஓங்காரக்குடியில் வந்து ஆசனோட ஆசையை பெற்றால் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இவங்களோட ஆசை அதாவது 1000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ஆசனோட ஆசையின் மூலமாக நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி.